ஹே காய்ஸ் வணக்கம் நம்ம எல்லாருமே டீ குடிக்கிறோம் ஆனால் டீ குடிக்கிறதுனால பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது டீ குடிக்கிறது ஒரு பழக்கம் அதனால் டீ குடிக்கிறோம் ஆனால் இதுவே டீ குடிக்கிறதுனால உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான சக்தி அதிகமாக இருக்கும் ப்ளட் சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து பிடிக்க தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் குடிக்கிற டீயில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காது மசாலா டீ அப்படின்ற ஒரு டீ குடிச்சா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் எவிடன்ஸோட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாதாரணமாக நம்ம குடிக்கிற டீ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது என்ன மசாலா டீ ஒருவேளை சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவை எடுத்து போட்டு டீ போடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லை இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா இல்லாமல் அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் போட்டு பண்ணுறது தான் மசாலா டீ எக்ஸாம்பிளுக்கு டீ தூள் கூட ஜிஞ்சர் அதாவது இஞ்சி ஏலக்காய் பட்டை சோம்பு மிளகு கிராம்பு இதெல்லாம் போட்டு குடிச்சா அது மசாலா டீ சரி இப்போ நாம மசாலா டீ குடிக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மசாலா டீ குடிக்கிறதுனால பிளட் சுகர் லெவலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச் வந்து பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ பிளட் சுகர் லெவலை ஏன் குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் மசாலா டீயில் இஞ்சி பட்டை இது ரெண்டும் போடுறதுனால பிளட் சுகர் குறையுங்கிறாங்க ஏன்னா ஒரு ஸ்டடியில் பட்டை போட்டு மசாலா டீ குடித்தவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் லெவலும் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஸ்டடியில் இஞ்சி போட்டு இஞ்சி பவுட்ரு போட்டு குடித்தவங்களுக்கு அதாவது டைப் டூ டயபிட்டிஸ் இருந்து அவங்களுக்கு இஞ்சி பவுடர் போட்டு மசாலா டீ குடித்தவங்களுக்கு அவங்களோட ப்ளட் சுகர் லெவல் டுவெல் பர்சன்ட் வரைக்கும் குறஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ஸ்டடியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு மேலே சுகர் போட்டு சாப்பிடக்கூடாது ஆண்கள் வந்து தேர்ட்டி எயிட் கிராம்ஸ்க்கு மேலே சுகர் போட்டு சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு அளவில் கண்ட்ரோலில் இருந்தால் தான் டீ குடிக்கிறதுனால மசாலா டீ குடிக்கிறதுனால ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை எப்படி நம்ம நீங்கள் மெயின்டைன் பண்ணலான்னா கடையிலேருந்து வாங்காமல் ஏன்னா கடையிலேருந்து வாங்குகிற டீல மசாலா டீயில் நிறைய வந்து ஸ்வீட்னர் சேர்த்துருப்பாங்க இல்லை சுகர் வந்து நிறைய சேர்த்துருப்பாங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே ரெடி பண்ணி ரொம்ப கம்மியாக சுகர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி கிராமோ இல்லை முப்பத்தெட்டு கிராமுக்கோ கீழே வந்து பெண்களும் ஆண்களும் வந்து சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து மசாலா டீலேருந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் மசாலா டீ குடிக்கிறதுனால நாஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய குமட்டல் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க அடுத்தது செரிமான சக்தி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறாங்க ஸோ எப்படி வந்து நாஷியா வந்து குறையும் அப்படின்னு கேட்டால் மசாலா டீயில் இஞ்சி இருக்குது ஸோ இஞ்சி வந்து ஆன்டி நாஷியா எஃபெக்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ண ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு ப்ரெக்னன்சி டைமில் அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து ஜிஞ்சர் சேர்த்துக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ப்ரெக்னெண்ட் பெண்களில் வந்து பண்ண ஆராய்ச்சியில் அந்த நாஜியான்ற அந்த குமட்டலை வந்து குறைச்சி குறைச்சி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஸ்டடி இன்னொரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்துக்கும் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அந்த செரிமானத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய முக்கியமாக வந்து செரிமான கோளாறுகளை குறைச்சி செரிமான சக்தியை அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு நாலு ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஸ்டடியில் கருமிளகுல சாய் டீ போட்டு அதாவது மசாலா டீ போட்டு குடித்தவங்களுக்கு இதே மாதிரியான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கிடச்சி அவங்களுக்கும் வந்து செரிமான சக்தி அதிகமாச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து மசாலா டீ குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதாவது வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னு சில ஸ்டடீஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வெயிட் கெயினவையும் அதே மாதிரி ஃபேட் லாஸை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மசாலா டீக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெயிட் கெயின் வராமல் தடுக்கும் ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட கொழுப்பை கரைக்கும் திறனை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு கெப்பாசிட்டி வந்து மசாலா டீக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ மசாலா டீ குடிக்கிறதுனால எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஸோ ப்ரோட்டீன் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு பசி குறையும் அதனால் வந்து நீங்கள் ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டிங்க அப்படிங்கிறாங்க இது தவிர்த்து மசாலா டீக்கு பயன்படுத்துகிற அந்த பிளாக் டீயில் வந்து இருக்கிற ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபேட் பிரேக் டவுனை வந்து அதிகப்படுத்தி அது மூலமாக நம்ம உடம்பு அதிக கேலரிஸை உறிஞ்சுறது வந்து தடுக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஸ்டடியில் கருமிளகில் இருக்கிற ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல ஃபேட் அக்யூமிலேட் ஆகாமல் அதாவது கொழுப்பை சத்து சேராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடி வந்து மனிதர்களில் வந்து இன்னும் வந்து பண்ணலை ஸோ மனிதர்களில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நம்பலாத சரி இதெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஷின் ஒன்று வரும் எவ்வளோ டீ குடிச்சா இப்போ நம்ம பார்த்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த கொஷின் தான் ஸோ அதுக்கு வந்து கன்ஃபார்மாக இவ்வளோ தான் குடிக்கணும் அப்படின்னு இன்னும் வந்து ரிசர்ச் பேஸ்டாக வந்து யாரும் வந்து எதுவும் சொல்லலை ஸோ எவ்வளோ நீங்கள் குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரெக்கமெண்டட் அளவு வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா கெஃபீன் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுக்கணும் டீலேருந்து கிடைக்கக்கூடிய கெஃபீன் அப்படின்ற ஒரு மாலிக்யூல் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது என்னென்னா ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு கெஃபீன் இருக்கிற மாதிரி டீ குடிக்கூடாது இதுவே ஒருத்தர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கர்ப்பிணிகள் வந்து டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸுக்கு மேலே கெஃபின் இருக்கிற மாதிரி டீ குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெஃபீனால் வந்து ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு படபடப்பு தன்மை வரும் அதுக்கு அடுத்தது மைக்ரேன் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு தலைவலி வரும் அதாவது நிறைய கெஃபீன் இருக்கிற மாதிரி நிறைய டீ குடிச்சிங்கன்னா இது போக ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க கடைசியாக ஒரு தூக்கமின்மை வர ஒரு பிரச்சனை வந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது போக ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா டூ மச் கெஃபீன் எடுத்துக்கிட்டா மிஸ்கேரேஜ் கூட ஆகலாம் இல்லைன்னா வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப குறைவான எடையோட வந்து குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கெஃபீன் அதிகமாக எடுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால ஒரு நாளைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மில்ஸுக்கு மேலே கெஃபீன் வந்து இல்லாத மாதிரி டீ குடிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்க்கு மேலே கெஃபீன் வந்து இருக்கக்கூடாது உங்கள் டீயில் சரி இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா டீ போடணுன்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபோர் மில்லி லிட்டர் ஆஃப் மசாலா டீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதில் இருபது மிளகு போடணும் முழு மிளகு அஞ்சு கிராம்பு போடணும் அஞ்சு ஏலக்காய் போடணும் ஒரு பட்டை போடலாம் ஒரு பட்டை ஸ்டிக்கு போடலாம் ஒரு ஸ்டார் அனீஸ் போடலாம் அதில் ரெண்டரை கப்பு தண்ணி அதாவது ஃபைவ் நைன்ட்டி த்ரீ மில்லி லிட்டரு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸு உங்களுக்கு வந்து பிளாக் டீ வந்து போடலாம் இல்லைனா தேர்ட்டி எயிட் மில்லி லிட்டர் வந்து பிளாக் டீ போடலாம் இது போக நாலு இன்ச்சு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி போடலாம் இஞ்சியை வந்து துண்டு துண்டாக வெட்டி நீங்கள் போட்டு குடிக்கலாம் ஸோ உங்களோட மசாலா டீயை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அது கூடவே நம்ம இப்போ பேசின எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஹேவ் ஃபன் நம்ம இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்